ஹை கைஸ், நான் உங்க சாம் பேசுறேன். தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ரெண்டு பிரேக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. ஸோ என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ கிளியராக பார்க்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸ் உங்களுக்கு டான் வந்து சேர்ந்துரும். வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஸ்கூல் அண்ட் காலேஜ் அப்டேட்ஸ் ரெகுலராக தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பிரேக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு கேட்டிங்கன்னா, தமிழகம் முழுவதும் வரும் 19 முதல் தொடங்கும் 10 மற்றும் 12 வகுப்புக்கு திருப்புதல் தேர்வு நடத்த போறாங்க. ஸோ அதை வந்து கவனத்தோட நடத்துங்க. அதில் வந்து விடைத்தாளில் பார்த்தீங்கன்னா வந்து பள்ளியின் பெயர் முத்திரையில் இருக்கக்கூடாது, மாணவர்களோட பெயர் உள்ளிட்ட விவரங்கள் குறிப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு அறையில் வந்து 20 மாணவர்கள் மட்டும் அமர வைக்க வேண்டும். என்னடா இப்படிலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனாவோட கவுண்ட்டு ஒரு நாளைக்கு 24,000-23,000 ஸோ அப்படி வந்துட்டு இருக்குது. ஸோ வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த திருப்புதல் தேர்வு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்ச் ஏப்ரல்லாம் கொரோனா எப்படி இருக்கும் தெரியாது, புது புது வைரஸ் வருமா தெரியாது. ஸோ வந்து அப்படி எதுவும் வந்துடுச்சுன்னா ரொம்ப மோசமாக போச்சுன்னா இந்த மார்க் தான் போடுற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ பட் கண்டிப்பாக வந்து பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னும் வரைக்கும் யாரும் சொல்லலை. பட் அப்படி ஏதாவது ஆச்சுன்னா இந்த மார்க் தான் போடுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த திருப்புதல் தேர்வை கடுமையான கட்டுப்பாடுகளுடன் வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணுங்க. தெரியலன்னா கூட பார்த்து எழுத முடிஞ்சால் கூட பார்த்து எழுதி மார்க் வாங்கிருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்டேட் வந்துச்சுன்னா, நான் புது தேர்வு பற்றின அப்டேட் தான் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உடனே கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.